2024 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்களிடையே ஆதரவு பெருகி வருவது கண்டு போராமையில் ஸ்டாலின் பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். நீட் தேர்வுக்கு எதிராக 38 திமுக எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் இதுவரை குரல் கொடுக்கவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விடியா திமுகவுக்கு தமிழக மக்கள் முட்டையை பரிசாக கொடுப்பார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. மதுரை வங்கியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தங்க கவசம் இன்று அதிமுகவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் காலை 10 மணிக்கு தங்க கவசத்தை பெற்றுக்கொள்கின்றனர். விடியா ஆட்சியில் திருப்பூரில் சாலை அமைக்கும் பணிக்காக 30 லட்சம் ஒதுக்கீடு முறைகேடு செய்ததாக திமுக தொண்டரை சரமாரி குற்றச்சாட்டு. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக தொண்டர் வறுத்தெடுக்கும் காட்சி இணையத்தில் வைரல். ரோடு போடுற நிதி ஒதுக்கிருக்கீ, திருப்பூர் மாவட்டத்தில் எத்தனை கோடி ஒதுக்கிருக்கீங்க? என்னென்ன ரோடு போடுறாங்க பாத்தீங்களா? 8 லட்சம் போட வேண்டிய ரோட்ட 30 லட்சம் நிதி ஒதுக்கிருக்கீ, எத்தனை கோடி ஒதுக்கிருக்கீ தெரியுமா? எல்லாம் மக்களுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் நான் கட்சிக்காரங்க, நானே விழிச்சது கொண்டாரு. நீங்க பண்ற அநியாயங்க அட்டூழியங்கள் எல்லாத்தையும் சென்னையில் தேசிய மற்றும் மாநில அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோடு வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக ஆலோசனை கூட்டம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை ஆகியோர் பங்கேற்கின்றனர். சென்னை பட்டறைவாக்கம் ரயில் நிலையம் அருகே போதையில் ரகளையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்கள். தட்டி கேட்ட காவலர் மீது வடமாநில இளைஞர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஓய்வு பெற்ற பேராசிரியர் வீட்டில் 70 சவரன் நகைகள் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ப்ரொஜெக்டர்கள் மற்றும் கணினிகள் கொள்ளை போனதாக புகார். விடியா ஆட்சியில் பள்ளி கல்லூரிகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி விபத்து ஏற்படும் முன் இடித்து அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பெய்த தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் அருகே உள்ள பேக்கரியில் விற்பனை செய்யப்பட்ட குலாப் ஜாமுனை சாப்பிட்ட 6 பேருக்கு வாந்தி மயக்கம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணுவ வீரரின் குடும்பத்தினர் கோரிக்கை. தீவிர புயலாக இருந்து ஹாமுன் புயலாக வலுக்குறைந்து வங்கதேசம் அருகே கரையை கடந்தது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நிலையான சமூகம் நீதிபதிகள் அரசியல் சாசனத்தை பயன்படுத்தும் திறனில் அமைந்துள்ளது. அரசியலமைப்பு சட்ட ஒப்பீடு விவாதத்தில் பங்கேற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் பேச்சு. இரண்டாயிரத்து 30 ஆண்டில் ஜப்பானை பின்தள்ளி 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகும். அமெரிக்க நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கம். படகு போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை பிரஜி யாதவ். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து அணிகள் மோதல். ஆஸ்திரேலியா ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. காயம் காரணமாக நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இருந்து இலங்கை வீரர் மதிஷா பதிரணா விலகல். பதிரணாவுக்கு மாற்று வீரர் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிப்பு. ரஹ்மனுல்லா குர்பாஸுக்கு தனது கிரிக்கெட் பேட்டை பரிசளித்த பாபர் அசாம். பேட்டை பரிசீலிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல்.